எதிர்நீச்சல் சீரியலில் யார் அடுத்த ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிக்கப் போகிறார்கள் என்பதை கிட்டத்தட்ட சீரியல் குழு உறுதி செய்துவிட்டதாகவும் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து கசிந்திருக்குது. கோலங்கள் சீரியல் இயக்கி மிகவும் பிரபலமான இயக்குனர் திருச்செல்வம் தற்போது ஜீவானந்தம் என்கிற முக்கிய கதாபாத்திரத்தில் எதிர்நீச்சல் சீரியல் நடித்து வர்றாரு. கடந்த ஆண்டு துவங்கப்பட்ட இந்த எதிர்நீச்சல் சீரியல் வெற்றிகரமாக 500 எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீரியலின் ஆணிவேராக பார்க்கப்படும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் மாரிமுத்து. ஆதி குணசேகரனாக ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த மனிதராக மிகவும் தத்ரூபமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி வந்தார். இவர் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்து வந்தாலும் இவருடைய நடிப்புக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். அதிலும் இடையிடையே இவர் அடிக்கும் கமெண்ட் வேற லெவலில் இருக்கும். மாரிமுத்தியுடைய இந்த கதாபாத்திரத்தை இவ்வளவு சிறப்பாக யாராலும் நடிக்க முடியாது என ரசிகர்கள் பலர் கூறி வந்தனர். இப்படி புகழின் உச்சியில் இருந்த மாரிமுத்து கடந்த வாரம் எதிர்நீச்சல் டப்பிங் பேசிக் கொண்டிருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. யாருக்கும் அந்த விஷயத்தை சொல்லாமல் காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு அவரே சென்ற நிலையில் மருத்துவமனையை சென்றடைவதற்குள் அவரின் நிலை மோசமடைந்து மருத்துவமனை கார் பார்க்கிங்கிலேயே மயங்கி விழுந்து சுயநிலையில் இருந்து விட்டார். பின்னர் மருத்துவர்கள் இவரை சோதனை செய்து பார்த்தபோது ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இவரின் இழப்பு சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இவர் நடித்து வந்த எதிர்நீச்சல் சீரியலில் அடுத்த குணசேகரனாக யார் நடிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் முதலில் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் வேலராமமூர்த்தியின் பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்பட்டது. பின்னர் இந்த தகவலை அவரே சமீபத்தில் கொடுத்த பேட்டியிலும் உறுதி செய்தார். இன்னும் அடுத்தடுத்து பல படங்களை நடித்து வருவதால் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்வது சற்று கடினம் என்பதை தெரிவித்தார். எனவே சீரியல் குழு ராதாரவி மற்றும் பசுபதி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கிட்டத்தட்ட பசுபதி நடிப்பது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாம். இதற்கான பேச்சுவார்த்தை தான் தற்போது தீவிரமாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது.